உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்கக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்கே கவனிக்கணும்? முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். 9 கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேளை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய, வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய, முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட, நல்லெண்ணங்களை கொண்ட, முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான். 9 பேரில் அவர் தான் ரொம்ப உத்தமர், ரொம்ப நன்மையும் செய்யக்கூடியவர். அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அதே போல் நட்சத்திர வாரியாக, நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக, அஸ்வினி நட்சத்திரம் 1வது பாதம், உத்திரட்டாதி 2வது பாதம், உத்திரம் 3வது பாதம், போராடம் 4வது பாதம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாத வாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, ஏதாவது பிரச்சனைகள் வந்து குறையுமா? ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? மேஷராசியில் இருக்கிறார். மேஷத்தில் யார் கூட இருக்கிறார்? ராகுவோடு இருக்கிறார். அந்த ராகுவானவர் 30 அக்டோபரோட குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே தனித்திருக்க போகிறார். முதல்ல இந்த குருவுடைய வக்ரம் அந்த டைம் பீரியட் என்ன, டேட் டீட்டெயில்ஸ் என்ன, அதை பார்ப்போம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் 4/9/2023 முதல் செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 30 வரை ஏறக்குறைய 108 நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க. 108 நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் டேஸ் கூட இருக்குது, இருந்தாலும் நம்ம 108 ஒரு மங்களகரமான எண்ணெய் வச்சுப்போம். அப்போ ஒரு 3.5 மாதம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக 1.5 மாதம் தனியாக இருக்க போகிறார் குரு மேஷத்தில். இந்த பக்கம் 1.5 மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். வக்ரம் பெற்ற குரு, வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்யப்போகுது? ஏதாவது ஒரு நன்மை, ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண்பிள்ளை அவமானம் சாமி, தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி, ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? தொடர்ந்து தடைகள் சாமி, தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி, ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி, இப்போ அப்படியே பைசாலாம் லாக் ஆகி கிடச்சுன்னு நஷ்டமே இல்லை நஷ்டம் சாமி, எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது, அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரம் என்ன செய்யப்போகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும். உங்கள் பர்த்து சார்ட்டை எடுத்து வச்சு உங்கள் பர்த்து சார்ட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள். அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து குரு தசை நடக்குதா பாருங்கள். அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா, தசாபுத்தி ஏதாவது வருதா, குருவுடைய தசாபுத்தி ஏதாவது வருதா,
அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது அசுபராக இருந்த 3, 12, 6, 9 அதை போல உங்களுக்கெல்லாம் 3, 6 போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீனராசிக்கு போக போகிறது இல்லை, ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார். வக்ரம் வந்து மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது, ராசியை விட்டு தாண்ட போகிறதில்ல. அப்போ செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 30 வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே ரொம்ப முக்கியமான ஒரு கிரக மாற்றம் நிகழ்கிறது. யாருக்கு முக்கியமோ இல்லையோ கும்பராசிக்கு ரொம்ப 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 முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போ தான் அந்த கும்பராசி அன்பர்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருந்த கும்பராசிக்கு இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனசில் இருந்த பயம், குடும்பத்தை பற்றிய கவலைகள் அல்லது கடன் பற்றிய கவலைகள், பிள்ளைகள் பற்றிய கவலைகள், மனசில் பயம் இருந்திருக்கும். இந்த பையன் சொல்கிற பேச்சை கேட்பானா கேட்க மாட்டானான்னு தெரியலையே, வீட்டுக்கார் சொல்கிற பேச்சை கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு தெரியலையே, வேலைக்கு போவாரா கடனை அடைப்பாரா ஏதாவது வம்பு பண்ணுவாரா, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் மனபயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, அதிலிருந்து அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகுது. நல்லது நடக்கப் போகுது, கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கும்பராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரம் ஒரு நன்மை. காரணம் என்னென்னா, கும்பராசி அன்பர்களே உங்களுடைய இவ்வளோ பிறந்த திடீர் மாற்றங்கள் ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், அவங்க பாருங்கள் அவங்களுக்கேவும் ஒரு பணப்பிரச்சனை, அவங்களுக்கேவும் ஒரு பணப்பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட கோடிகள் ஒரு சில இடத்துல போயிட்டு வாங்கிட்டு அவங்களே மிரட்டுறாங்க. இவர் தான் பொசிஷனில் இருக்கார், நல்ல ஒரு ரேங்கில் இருக்கார், ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறார், அவங்களையே வந்து அவரையே வந்து மிரட்டுறாங்க. இது எதுக்காகனா, கால நேரம் கிரகம் யாரையும் விட்டு வைக்காது. இவர் என்ன நேம் எங்கே ஸ்பாயில் ஆகிடும், வெளியில் தெரிஞ்சால் நேம் ஸ்பாயில் ஆகணும் சாமி, இந்த பிரச்சனை நம்ம வெளியில் வரணும், பேர் புகழுக்கு தான் நான் பயப்படுறேன். அவனை கேட்குற தட்டி தூக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவன் சும்மா சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் பேர் புகழுக்கு நான் பயப்படுறேன். அப்போ உண்மையிலேயே அவர் சைடு நியாயம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், சினிமா துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மீடியா துறையை சார்ந்தவர்கள், எத்தனையோ அன்பர்கள் கும்பராசி நம்ம சொல்ல முடியும், எத்தனை மீடியா துறையில் சார்ந்தவர்கள், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க லைஃப்பெல்லாம் எந்த மாதிரி கும்பராசிக்கு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸில் அவங்க இருக்கிறாங்க, மனக்குழப்பங்கள், மனபயம், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க இருக்காங்க, இதெல்லாம் நம்மளால் உணர முடியும், சொல்ல முடியும். உண்மையிலே இந்த கும்பராசிக்கு வந்து இவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது, இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலான்னு தேடி தேடியே நமக்கு நிறைய எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. எனக்கு நிறைய அந்த தேடுதலாம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ சமீபமாக கூட இப்போ கூட நமக்கு கனடாவுக்கு இந்த கும்பராசிக்காக ஒரு பரிகாரம், ஒரு நவச்சண்டியாகும் கனடாவுக்கு ஏற்பாடாயிருக்கு. அப்போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்யும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய வக்ரம் வக்ரகாலம் கும்பராசிக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது.
அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள், சன்னியாசியாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், திருமடத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்கள், இன்னும் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, ஒரு பெரிய கோவிலில் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவங்க, அறங்காவலராக இருக்கக்கூடியவங்க, நமக்கு தெரிஞ்சு நியர்பையாக ஒரு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு கோவில் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டி மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ், ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், ஸோ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஏன்னா இங்கேருந்து வெளியில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம். அப்போ இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலயத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், ஸோ இந்த மாதிரியான கும்பராசி என்பவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், மனசு பயமாக இருக்கலாம், மனபயங்களாக இருக்கலாம், எதிரிகள் தொந்தரவுகளாக இருக்கலாம், நிறைய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கல்கள், நம்ம பக்கத்தில் உட்காந்து நேரில் உட்காந்து தான் பேச முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம், அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமேயானால் அன்பு கும்பராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகளும் விலகும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள், இந்த வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது, இடமாற்றங்கள் இருக்கும், ஊர் மாற்றங்கள் இருக்கும், வேலை மாற்றங்கள் இருக்கும், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், அதே போல் வெளிநாட்டில் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இமிக்ரேஷன்ஸ், அது சம்மந்தப்பட்ட கேசஸ், வம்பு வழக்கு எல்லாம் இருக்குமே ஆனால் என்கொயரி இருக்குது, அதில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது, அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுவும் நல்ல முறையில் விலகும் கும்பராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தாது பொருட்கள், மினரல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இப்படி கும்பராசி என்பர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது நிச்சயமாக என்னால் உணர முடியும். ஸோ ஒவ்வொருத்தரையும் இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக ஒன்றுனா சொல்லிட்டு இருக்க முடியாது டைமுக்கு. அப்போ பொதுவாக கும்பராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் என்ன என்பது, மனபயம் என்ன என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள், வர வேண்டிய பணம் வந்தாலே போதும் சாமி, எனக்கு நான் நிம்மதியாக இருப்பேன். நிறைய பிளாக் மேஜிக் ட்ரபுள் இருக்குது, சில இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நேரில் பேசுவோம். ஸோ நிச்சயமாக நல்லது நடக்கும், இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்லுங்கள், நிச்சயமாக அதுக்கு என்ன ரெமிடிங்கிறத பார்ப்போம், அதுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறத தேடுவோம், அதை எடுத்து செய்யுங்க. நிச்சயமாக அந்த குருவுடைய வக்ரம் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், நிலையான நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.